குடியரசுத் தலைவரிடம் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அங்கம் வகிக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் 2,05,00,000 கையெழுத்துக்கள் கொண்ட முறையீட்டை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார். அவர் எரிமலையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு மகிழி வாசித்து கொண்டிருக்கிறார். எரிமலை எப்பொழுது வெடிக்கும்னு தெரியாது. நேற்று லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்களே கோட்டை முற்றுகை என்று, சட்டசபை முற்றுகை என்று. எவ்வளவு கட்டுப்பாட்டுடன் இஸ்லாமிய பெருமக்களும் அவர்களோடு வந்தவர்களும் இந்த சகோதரிகளும் நடந்து கொண்டார்கள். அங்கே சாலையிலே கிடந்த பொருள்களை கூட எடுத்துக்கொண்டு அப்புறப்படுத்தி கொண்டு போனார்கள் என்கிற போது கோடிக்கணக்கான மக்கள் மனதில் அவர்கள் கோரிக்கை நியாயமானது என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இனி யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரலாம் என்று இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். இந்தியாவிலே ஒரு இரத்த களரியை உருவாக்கி இந்து முஸ்லீம் டிவைடு என்பதை கொண்டு வர வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள் முயற்சிக்கின்றன. ஒரு காலம் அது நடக்காது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்களோடு சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த போராட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு போராட்டம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். வணக்கம்னு சொன்னார்கள்.